செங்கல்பட்டு மாவட்ட சிறப்பு கண்காணிப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள அமுதா ஐஏஎஸ் அமைச்சர் பெரிய கருப்பன் ஆகியோர் தாம்பரம் முடிச்சூர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அவருடன் நமது செய்தியாளர் சீனிவாசன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தண்ணீர் புகுந்தால் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய சமூக நலத்திற்கு அதிக அளவிலான நீர் திறந்தால் மட்டுமே மழை வெள்ளம் இருந்தாலும் வடிந்த பாடில்லை. வயதானவர் உடல்நலம் குன்றி இருப்பதாகவும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முடியாத ஒரு சூழல். 20,000 மேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதி முழுவதும் தனி தீவாகவே மாறியிருக்கிறது. செங்கல்பட்டு பகுதியில் வந்து தொடர்ந்து வந்து இந்த தாழ்வான பகுதியில் வந்து மழை சூழ்ந்து கொண்டிருக்கு. இந்த பகுதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எந்த மேற்கொள்ளும்? முதலமைச்சரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி மாவட்ட நிர்வாகம் வந்து காஞ்சிபுரம் கலெக்டரும் செங்கல்பட்டு கலெக்டரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அமைச்சர் சொன்ன மாதிரி 9 crore rupees ஒர்க் நடந்திருக்கு. அந்த 9 crore rupees கவர்மெண்ட் ஒர்க் நடந்ததுனால இப்போ தண்ணியெலாம் சீராக வரைஞ்சிட்ருக்கு. இப்போ அமைச்சர் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அமைச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 2 டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் அதை ஃபாலோ பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்குவாங்க. மேம், இப்போ தொடர்ந்து இந்த தாழ்வான பகுதி மக்கள்லாம் வந்து முகாம்கள் வர முகாம்களை பாதுகாப்பாக வச்சிருக்கப்பட்டிருக்காங்களா? அதுக்கான நடவடிக்கை எப்படி மேற்கொள்ளப்பட்டு? 2 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கும் முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 21 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கே சாப்பாடு, குடிநீர் வசதி மற்றும் ஹெல்த்து இன்ஃபெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. தேவைக்கேற்ப ஷெல்டர்ஸ் வந்து இன்னும் உருவாக்கப்படும், அங்கே ஃபெசிலிட்டிஸும் வழங்கப்படும். சார் வணக்கம். சார், இப்போ தொடர்ந்து பார்த்தோன்னா நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் வந்து சென்னைக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து மழை பாதிப்புகளை ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. இப்போ தமிழக அரசு சார்பில் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எந்த அளவுக்கு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருது? தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு எடுத்த சீரிய நடவடிக்கையின் காரணமாகத்தான் கடந்த 15 ஆண்டுகளில் நடைபெற்றதை போல வெள்ளங்களில் எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் உயிர் சேதமோ பொருள் சேதமோ உடைமைகளுக்கோ இல்லாமல் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருப்பதே இந்த அரசினுடைய முதலமைச்சருடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாகத்தான். எங்களது துறையின் செயலர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல மழைக்கு முன்னதாகவே ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் 2 மாவட்டங்களிலும் 7 crore rupees அளவில் இதுபோன்று மருத்துக்கால்கள் வடிகால்கள் தூர்வாரப்பட்டது. அதே போல் நீர்வள ஆதாரத்துறையின் சார்பில் 2 crore rupees ஆக 9 crore rupees அளவிலே இந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த கால்வாய்களை சீரமைக்கின்ற பணியின் காரணமாக எவ்வளவு தண்ணீர் வரத்துக்கள் வந்தாலும் அவைகள் இப்பொழுது தங்கு தடையில்லாமல் செல்லுகிறது. ஆக ஆறுகளில் நீர் புறையாக வழித்தடம் மாறாமல் செல்லுகின்ற காரணத்தால் பொதுமக்களுக்கு பெரிய எந்த விதமான கஷ்டமோ இழப்புகளும் இல்லை என்பதை நீங்களே கண்கூடாக உணர்கிறீர்கள். கடந்த கால வெள்ளக்காலத்தையும் இப்பொழுது தொடர்ந்து பெய்து வருகின்ற இந்த 1 வார 10 நாள் மழையிலும் கூட இந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருப்பது இந்த அரசினுடைய முதலமைச்சருடைய செயல்பாட்டிற்கு எடுத்துக்காட்டு. தமிழகம் முழுவதும் வந்து நாளைக்கு வந்து ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. சென்னை, செங்கல்பட்டு மாவட்டம் ஃபுல்லாக ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ தாழ்வான பகுதியில் பாதிக்க தண்ணீர் சூழ்நிலை பாதி மக்களை வந்து தனிப்பட்ட முறையில் இப்போவே வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான டீம் ரெடி பண்ணியாச்சா, இல்லை அதுக்கான நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படும்? ஏறத்தாழ 2 மாவட்டங்களிலும் குறிப்பாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் 500 குறையாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதுபோன்ற முகாம்கள் தயார் நிலையில் அனைத்து வசதிகளோடும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சில மையங்களில் இப்பொழுது தாழ்வான பகுதியில் இருந்த குடிசைகளில் வாழக்கூடிய மக்கள் அங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை மக்களுக்கு ஆபத்தில்லாமல் காக்கக்கூடிய இந்த அரசு நிச்சயமாக எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை மக்களை பாதுகாக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சீனிவாசன்.